SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. தென்னை சார்ந்த பொருட்களை பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கான கையேட்டினை எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் 30% மேல் தென்னை விவசாயம் செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். கூடுதலாக கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 36 கோடி நிதியில் நோய் தாக்கத்தில் உள்ள தென்னை மரங்களுக்கான நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார். மேலும் தென்னை சார்ந்த பொருட்களை பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்தார். அதிக அளவில் இப்போ கிட்டத்தட்ட தமிழகத்தில் கிட்டத்தட்ட 30% மேல் 40% தென்னை விவசாயிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தென்னையை பொறுத்தவரையில் அது விலை நிர்ணயம் செய்வது வந்து ஒன்றிய அரசு. அதுதான் போராட்டம் எம்எஸ்பி வேண்டும் என்ற நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலுத்து விவசாய மக்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் தென்னை சார்ந்துள்ள பொருட்களை பயன்படுத்துவதற்குரிய பழக்கமும் நம்ம மக்கள் தேவை வேண்டும்.